வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ். கோவையில் 4 முறை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள சிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 41வது விளையாட்டு விழா. கோவை கணபதி பகுதியில் உள்ள சிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விளையாட்டு விழா, ஆண்டு விழா, பொங்கல் விழா, ஓணம் திருவிழா போன்ற விழாக்கள் பள்ளியின் குடும்ப விழா போல மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் விழா மற்றும் விளையாட்டு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் செக்ரட்டரி ஸ்ரீகுமரன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். பள்ளியின் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் விளையாட்டுப் போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பள்ளி 41 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதன் 41வது விளையாட்டு விழாவை NCC குழுவின் தலைவர் மேஜர் பிரியங்கா சவுகான் துவக்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மாணவ மாணவிகளுக்கான ஓவியப் போட்டி, பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, செஸ் போட்டி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மாணவர்களின் பெற்றோர்களுக்காக லக்கி கார்னர் டூரன்ஸ் என்ற போட்டியும், லக்கி கார்னர் ஃபார் சீப் கெஸ்ட் என்ற போட்டியும் நடைபெற்றது. பின்னர் இப்பள்ளியில் 32 ஆண்டுகளாக பணிபுரியும் முதுகலை தமிழாசிரியர் சுசீலா பள்ளியின் வெற்றிக்கு மிகவும் உதவக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு பள்ளியின் தலைவர், துணைத் தலைவர், செயலர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் NCC மாணவர்கள் மற்றும் பேண்ட் மாணவர்கள் மிகச்சிறப்பான முறையில் விளையாட்டுப் போட்டிக்கு தங்கள் பங்களிப்பை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன் என கூறினார். பின்னர் இவ்விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் அவர் கூறுகையில், தங்களது பள்ளி மாணவர்கள் சமீபத்தில் மாநில அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் முதல் பரிசை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் எனவும், சமீபத்தில் துருக்கி நாட்டில் நடைபெற்ற பாக்ஸிங் போட்டியில் முதல் பரிசை வென்று இந்திய அளவில் பள்ளியின் பெயரை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்ற அவர், சென்ற ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி அடைந்து பள்ளிக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்த அனைத்து மாணவர்களுக்கும் மனமுருகி நன்றி தெரிவித்தார். வணக்கம். என்னுடைய பள்ளியின் பெயர் சிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. எனது பெயர் சுசீலா. நான் இப்பள்ளியிலே கடந்த 32 ஆண்டுகளாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். எங்கள் பள்ளியில் இன்று பள்ளி விளையாட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. 41 ஆண்டுகளை கடந்த இப்பள்ளியிலே 41 ஆண்டுகளாக இந்த விளையாட்டு விழா நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டு விழாவிலே பிரியங்கா சவுகான் அவர்கள் தலைமை தாங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். எங்கள் பள்ளியினுடைய தலைவர், பள்ளி தலைவர், செயலர், துணைத் தலைவர், துணை செயலர் அனைவரும் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக எங்களுக்கு மிகவும் உறுதியாக இறுதியாக இருந்து எங்களை சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு உதவியாக இருந்தார்கள். எங்கள் பள்ளியில் இந்த விளையாட்டு விழா மட்டுமல்ல, ஆண்டு விழா, பொங்கல் விழா, ஓணம் திருவிழா போன்ற விழாக்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இந்த பெற்றோர்களும் எங்களுடைய இந்த விழாவிற்கு பேருதவி புரியக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். எங்களுடைய மாணவ செல்வங்களும் இந்த விழாவில் மிகச்சிறப்பாக செயலாற்றினார்கள். எங்களுடைய பள்ளியின் விளையாட்டு விழாவிலே NCC மாணவர்கள் மற்றும் பேண்ட் மாணவர்கள் எல்லாரும் மிகச்சிறப்பாக பணியாற்றி செயல்பட்டார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் பள்ளியிலே மாணவர்களுடைய நடைப்பயிற்சி மார்ச் ஃபாஸ்ட் என்ற நிகழ்வு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி காண்பித்தார்கள். எங்களுடைய பள்ளியிலே NCC ஆசிரியரும் NCC ஆசிரியர்கள் இருவர் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய மாணவர்களை மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார்கள். மிக நன்றாக நாங்கள் எங்களுடைய பள்ளியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக எங்கள் பள்ளி விளையாட்டுத்துறையிலே இந்த நாட்டிலே மட்டும், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் சென்று பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள். ஏன் துருக்கி போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று எங்களுடைய மாணவர்கள் பரிசு பெற்றிருக்கின்றார்கள், முதல் பரிசினை வென்றிருக்கின்றார்கள். அதே போல் எங்களுடைய மாணவர்கள் பாக்ஸிங்கிலும் மிகச்சிறந்து மாநில அளவில் அல்ல, தேசிய அளவிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி செயல்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் பள்ளி இப்போ கல்வித்துறையிலும் மிகச்சிறந்த பணியை ஆற்றி வருகிறது. கடந்த பல வருடங்களாக எங்களுடைய பள்ளி 100%
பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் பொதுத் தேர்வுகளிலே 100% மதிப்பெண்கள், 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய பள்ளி மாணவி மாநில அளவிலே முதல் மதிப்பெண் பெற்று சிறந்திருக்கின்றார். எங்களுடைய பள்ளியினுடைய பெயரை மிகவும் சிறப்பித்திருக்கின்றார் எங்களுடைய பள்ளி. இது மட்டுமல்ல, இன்னும் உயரத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. எங்களுடைய பள்ளியிலே 3000 மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். அனைத்து ISO சான்றிதழ் பெற்ற பள்ளியாக எங்களுடைய பள்ளி விளங்குகின்றது. ஆக எல்லா நிலைகளிலுமே எங்களுடைய பள்ளி மிக உயர்ந்த பள்ளி. இன்னும் 4 கின்னஸ் சாதனைகளையும் எங்களுடைய பள்ளி பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே மிக மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.